அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றது முக்கியமானது. நம்ம புரிஞ்சுக்கிட்டா புரியலையான்னு சொல்லி குழப்பிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் குழம்பிக்கிட்டே இருக்கலாம். அதனால் ஒரு முடிவு கட்டிடணும் நாங்கள், இவ்வளோதான்னு சொல்லி முடிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் உள்ள எத்தனையோ ஆன்மீக நூல்கள் இருக்குது, எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எதை சொல்கிறாங்க என்னங்கிறத ஒரு டிமார்க்கேட் பண்ண முடியாதபடி இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்களா அதை சொல்லியிருக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஞானம் அடைகிறதுக்குமே இப்போ என்னை பொறுத்தளவில் 38 வயசில் ஆரம்பித்த பயணம், 18 வயசில் ஆரம்பித்த பயணம் வந்து 58வது வயசில் தான் முடியுது, 40 வருஷம். இப்போ 40 வருஷ தேடல் தேவையே இல்லை. உண்மையிலே நம்ம என்ன தேடுறோம், என்ன அடையணும், எது தான் மேட்டருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஒரு கைப்பிடிக்குள்ளே தான் இருக்குது. ஒரு சாதாரண மேட்டராக தான் இருக்குது, ஒரு சர்வசாதாரண மேட்டராக இருக்குது. ரெண்டாவது ஞானம் முக்தி மோட்சம்னுட்டு சொல்லி இது ஏதோ காடுகளில் வாழ்கிற சன்னியாசிகளுக்கு உரித்தானதுங்கிற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாருக்கும் தேவையான ஒரு அடிப்படையான உண்மை. இதை தெரிஞ்சால் தான் நம்ம உண்மையிலே வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இப்போ ஒரு முறை நிசர்கதத்தா சொல்லியிருப்பார், நிசர்கதத்தான்னு சொல்லிடுமா ஒரு ஞானி, நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது, அப்போ தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள்லாம் தேடிட்டு இருந்த புது டைம் அது. என்னோட நமக்கு கரை இல்லாமல் தேடிக்கிட்டே இருக்கோம், இவர் இருந்தால் இன்னும் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்னைக்கு தேடி கண்டுபிடிக்கிறது, என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. சொல்லப்போனால் எல்லாருமே பெரிய பெரிய ஞானிகளுமே எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இந்த விளக்கம் சொல்கிறதில்ல, அவங்க அடைஞ்சது கரெக்டானதில்ல, விளக்கம் சொல்கிறதில்ல கொஞ்சம் தடுமாறிடுறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அகம் எது புறம் எதுன்னு சொல்லி நம்ம பிரித்து கொடுக்குறோம். புறங்கிறது நம்ம அன்றாட செயல்கள் எல்லாருக்கும் பொதுவானது, இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. புறத்தை பொறுத்தளவில் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை என்னையோட நீங்கள் தான் சிறப்பாக செய்வீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மெடிக்கல் படிச்சிருக்கிறீங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்குறீங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு சராசரி மனிதன் வந்து அப்படி அந்த இதுலலாம் எக்ஸ்பர்ட்டெல்லாம் இருப்பாங்க. அதனால புறத்தை பொறுத்தளவில் இங்கே கேள்வியே கிடையாது. இந்த அகம்னுட்டு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த அகத்தில் தான் பிரச்சனை. அதனால் நாம் எல்லாம் நம்ம கவனமே என்னன்னா, அகம்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அகங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இயற்கையினே எடுத்துக்கிட்டா போதும். அங்கே நம்ம செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தோண்டி மறையுது. ஒரு இடி மின்னல் வந்து இடி ஓசையை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இடி ஓசை இருக்கும்போது உண்மையில் அங்கே மின்னலும் இடியே கிடையாது. மின்னல் தான் உண்மையான இடிங்கிறது, மின்னல் தான். அது முடிஞ்சு போய் ஒரு 2-3 வினாடி கழித்து தான் அந்த ஓசையை கேட்குது. அந்த ஓசை கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே கிடையாது. இதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் அத்தனையுமே முடிஞ்சு போன அம்சம்தான். முடிஞ்சு போனதை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம், அது சம்மந்தமாக நமக்கு ஒரு வேலையுமே இல்லை. இந்த அகங்கிறதே நம்ம அனுபவங்களை தான் குறிக்குது, மன அனுபவங்களை தான் குறிக்குது. அனுபவங்கள்னாலே மன அனுபவங்கள் தான். புறங்கிறது செயல்கள் சம்மந்தப்பட்டது, அகங்கிறது அனுபவம் சம்மந்தப்பட்டது. இந்த அனுபவம் சம்மந்தப்பட்டது ஒவ்வொன்று கணந்தோறும் முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்கு, அதில் நமக்கு என்ன வேலை இருக்குது, ஒரு வேலையுமே இல்லை. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டா போதும். அதனால் முதல்ல அகம்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருந்தனாலுமே நீங்கள் நிறைய கேள்விகளே வச்சுக்கிடுங்க, அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுக்கிடுங்க. அகம் என்றால் என்னங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் போங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போனாலும் புரிஞ்சும் புரியாமல் இருந்தாலும் கூட அகம்னா என்னங்கிற ஒரே ஒரு கேள்வியோடு மட்டும் போங்க. அந்த கேள்வி உங்கள் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த அகம்னா என்னங்கிற ஒரு தெளிவு வந்தால் போதும். என்னைக்கு அந்த தெளிவு உங்களுக்கு வருதோ அந்த வினாடியே உங்களுக்கு எல்லாமே தலைகளாக மாறிடும். அதனால் அந்த அகம்னா என்னன்னு தெரியாதனால தான் அந்த அகத்தை சரி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னுட்டு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு பெரிய அதிகாரி, ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெயிலர். அங்கே தான் என்னென்னு சொல்லி சொன்னால்,
தூக்கு தண்டனை கைதிகளும் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. அந்த தூக்கு தண்டனை கைதியை வந்து தூக்கில் போடுறதுக்கு முன்னாலும் உனக்கு கடைசி ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டுட்டு தூக்கு போடுவாங்கன்னு ஒரு சம்பிரதாயம் சொல்லுவாங்க, நான் நேரில் பார்த்ததில்லை. இப்போ ஒரு ஒரு உதாரணத்தை வச்சுக்கிடும், உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லி அந்த ஜெயிலர் கேட்குறான்னு வச்சுக்கிடும். இப்போ நீங்கள் தான் ஜெயிலர், உங்கள் முன்னால் அந்த தூக்கு தண்டனை கைதி என்னை பாட்டி வச்சுருக்கு, உன்னோட கடைசி ஆசை என்னப்பான்னுட்டு கேட்குறோம். நீங்கள் தான் கேட்குறீங்க, ஐயா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, கடைசி முறையாக உங்களை ஒரு திட்டு திட்டிக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லி அவன் கேட்குறான். சரிப்பா திட்டிக்கன்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான், தூக்கு போட்டு முடிச்சிடுறாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கணந்தோறும் வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அப்படியே செத்து செத்து போயிடுது. நம்ம அதை ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே எந்த வேலையுமே இல்லை, அதோட அப்படியே சாப்டர் க்ளோஸ். அந்த அகத்தை மட்டும் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரே ஒரு சின்ன புரிதல் தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா, ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்று எத்தனையோ ஃபிலாசபி நீங்களெல்லாம் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ மாஸ்டர்ஸ்ட்டு போயிருப்பீங்க, என்னெல்லாமோ நூல்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் மற்ற எல்லாரையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. நாம் என்ன சொல்கிறோம் இதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. நாம் சில டெர்மினாலஜி அதையும் கூட என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் நிறைய டெர்மினாலஜி கூட தெரிஞ்சுக்க வேண்டிய அகம் நீட்டு சொல்லி நான் என்ன சொல்கிறேன், அகம் என்றால் என்ன, இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த ஒரு கேள்வியோடு நீங்கள் வாழுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆன்மா பிரம்மம் ஆண்டவன் வேணும் எல்லாம் அந்த மாஸ்டர் இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் வேணால் இழுத்து போட்டுக்கிடுங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கிடுங்க. ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த ஒரு கேள்வி மட்டும் ஒரு லிவிங் க்வெஸ்சனாக உங்கள்கிட்ட இருக்கட்டும்.